வணக்கம் மக்களே, இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஈவினிங் டைமில் ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுன்னே குயிக்காக செய்கிற பருப்பு வடை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக டீ கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களை ரெகுலராக வந்து சேரும். நான் இன்றைக்கி பருப்பு வடை செய்கிறதுக்கு 2 கப் பச்சை கடலை பருப்பு எடுத்திருக்கேன். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் மினிமம் 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊறிடுச்சு. நான் 1 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 6 to 7 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா 3 வரமிளகாய், சோம்பு 1/4 டேபிள்ஸ்பூன், 5-6 பல் பூண்டு. இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் ஃபஸ்ட்டு லைட்டாக கொரன்னு அரைச்சிக்குவோம். ஏன்னா பருப்பு போடுறப்ப இடையில மிக்ஸ் ஆகாது. நீங்கள் பருப்புலேருந்து 1 கை அளவுக்கு பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கடைசியில் சேர்த்துக்கிறதுக்கு. இப்போ இந்த பருப்பை தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணணும். தண்ணி இருந்துச்சுன்னா பருப்பு வடை வந்து எண்ணெய் குடிக்கும். தண்ணியை நல்லா இருத்துட்டு பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. கொரன்னு அடைங்க. பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொரன்னு பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. கொரன்னு இல்லைன்னா வடை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்போ ரொம்ப கல் மாதிரி ஆயிரும். உதிரி உதிரியாக இருந்தால் தான் நமக்கு மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நறுக்கி. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வடை வந்து கையில் பிடிச்சா ஒரு கொலக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு பதம் இருக்கணும். இதுதான் பதம். மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, கொஞ்சம் உதிரியாகவும் இல்லை. இப்போது நமக்கு தேவையான சைஸில் வடை 2 பண்ணிக்குவோம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ஒரு நார்மலாக லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தீங்கனாலே போதும். இப்போ இதே மாதிரி நான் எல்லா வடையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போட்டு எடுத்துக்கலாம். வடை சட்டியில் எண்ணெய் நல்லா காயட்டும். இன்றைக்கி நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கனால ரொம்ப பொறி பொறியாக வருது. இப்போ வடை ஒன்றுன்னா போட்டு எடுத்துக்குவோம். எண்ணெய் காஞ்சோடனே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா வடை வந்து மேலே கருகிரும், உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். ரெண்டு நிமிஷம் இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்குவோம். இந்த எண்ணெய் சத்தம் ஃபுல்லாக இப்போ அடங்கிருச்சு பாருங்கள். இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். வடையை வந்து அப்படியே விடாமல் அப்பப்போ ஒரு லைட்டாக கிளறிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு சைடு நல்ல ப்ரௌன் ஆகிடும், ஒரு சைடு வந்து ப்ரௌன் ஆகாமல் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் கவனமாக கிளறிக்கலாம். இந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கட்டும். அடங்கினோடனே நம்ம திருப்பி போட்டுக்குவோம். பாருங்கள், இப்போ எல்லா சைடும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கிறேன், தேவையான கலர் வர்றதுக்காக, ஒரு டார்க் கோல்டன் ப்ரௌன். இப்போ கலர் மாறிடுச்சு. வடையை பார்த்தாலே தெரியும், அவ்வளோதாங்க நம்மளோட வடை ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.